ஹாய், வணக்கம் அண்ட் வெல்கம் டு நெக்ஸ்ட் எபிசோட் ஆஃப் வாட்ஸ் நியூ வித் வாஹித். சம்மர் ஸ்டார்ட் ஆயிடுச்சு, ஊரங்கும் அடிச்சு கொளுத்துது வெயில. வெயில் அடிச்ச உடனே நம்ம வந்து தேடுறது குளுமையான பொருட்கள் தான். அந்த குளுமையான பொருட்கள்ல முதன்மையா வந்து நிக்கிறது ஐஸ்கிரீம். நமக்கு எவ்வளவு இயற்கை பானங்கள், மீன், இளநீ, நுங்கு அந்த மாதிரி இருந்தாலும் மக்கள் வந்து அதிகமா தேடி போறது இந்த ஐஸ்கிரீமை தான். ஐஸ்கிரீம் அப்படின்னு எடுத்துக்கிட்டீங்கன்னா அதுல பல வகை இருக்கு. கோன் இருக்கு, கப் இருக்கு, பால் ஐஸ், கப் ஐஸ், குச்சி ஐஸ், குல்ஃபி ஐஸ், எக்கச்சக்க வெரைட்டிஸ் ஆஃப் ஐஸ் இருக்கு. அந்த ஐஸ் எல்லாம் தாண்டி இன்னைக்கு புது வெரைட்டி ஆஃப் ஐஸ்கிரீம். இந்த ஐஸ்கிரீம் வந்து இந்த கம்பெனி, அதாவது இது ஒரு ஸ்பானிஷ் கம்பெனி. இந்த கம்பெனி வந்து புது வெரைட்டி ஆஃப் ஐஸ்கிரீம்ஸ் வந்து இன்ட்ரடியூஸ் பண்ணிருக்கு. என்னென்ன வெரைட்டிஸ் அப்படின்றது, யூஸ்வலா இந்த கம்பெனிஸ் வந்து எப்பவும் போல நார்மல் வெரைட்டிஸ் ஆஃப் ஐஸ்கிரீம் பண்ணாலும் புது வெரைட்டிஸ் இப்போ உங்க ஸ்கிரீன்ல வந்துட்டு இருக்குது. இந்த மாதிரி நிறைய வெரைட்டிஸ் ஆஃப் ஐஸ்கிரீம் இதுல பாத்தீங்கன்னா லெமன், ஆரஞ்ச், கோகோனட், கோகோ, பைனாப்பிள், அப்புறம் தர்பூசணி, இந்த மாதிரி எக்கச்சக்க வெரைட்டிஸ் இருக்கு. இவங்க என்ன பண்றாங்க அப்படின்னா, முக்கியமா அந்தந்த பழங்கள்ல இருக்க உள்ள இருக்க அந்த பழத்தோட போர்ஷன் எடுத்துட்டு அதுல அந்த பிளேவரை வச்சு ஐஸ்கிரீம் தயாரிச்சு அந்த பழத்தை மறுபடி ஃபில் பண்ணி அதை வந்து டீப் ஃப்ரீஸ் பண்ணி ஐஸ்கிரீமா செல் பண்ணிட்டு இருக்காங்க. அப்படி ஃபில் பண்ண வெரைட்டிஸ்ல இன்னைக்கு நம்மள்ட்ட ரெண்டு வெரைட்டிஸ் இருக்கு. இதை ஏன் உங்களுக்கு நான் காட்டுறேன் அப்படின்னா, ஐஸ்கிரீம் நீங்க எல்லாம் பார்த்ததுதான், இதுல புதுசா என்ன இருக்கு அப்படின்றது இந்த ஐடியாவை தான் உங்களுக்கு நான் புதுசா காட்டுறேன். இதுல வந்து ரெண்டு இருக்கு. ஒன்னு வந்து பாத்தீங்கன்னா ஆரஞ்சு, இன்னொன்னு வந்து பாத்தீங்கன்னா கோகோனட், தேங்காய் ஆரஞ்சு. இந்த தேங்காய் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா உங்களுக்கு காட்டுறேன். இவங்க என்ன பண்ணிருக்காங்க, தேங்காய் உள்ள இருக்கிற தேங்காய் எடுத்துட்டு அந்த செரட்டையில தேங்காய் பிளேவர்ட் ஐஸ்கிரீம் வந்து ஃபில் பண்ணிருக்கிறாங்க. இது மட்டும் இல்ல, பைனாப்பிள், தர்பூசணி பழம், இது எல்லாத்தையுமே வந்து உள்ள இருக்க பழத்தை எடுத்துட்டு அதை ஃபில் பண்ணி விற்கிறாங்க. ஆர்கானிக் இல்ல, பிளாஸ்டிக் குப்பையெல்லாம் எதுவும் வராது. பாத்தீங்கன்னா தெரியும், உங்களுக்கு தெரியும், இது உங்களுக்கு தேங்காய் புழுவ. இவங்க வந்து தேங்காய் பிளேவர் ஐஸ்கிரீம் வந்து விற்கிறாங்க. ஒரு ஃபன் ஃபேக்ட் தெரியுமா, ஐஸ்கிரீம்ல ஒரு நல்ல ஃபன் ஃபேக்ட் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஐஸ்கிரீம் வந்து ஏர், லிக்விட், சாலிட் மூணுமே கலந்த ஒரு மிக்சர். இதுல வந்து ஏர் இருக்கும், அந்த கிரீமினஸ் பிரீசினஸ் வர்றதுல. அப்புறம் இதுல வந்து லிக்விட் மில்க் இருக்கும். மூணாவதா வந்து இருக்கிறது வந்து சாலிட் ஐஸ். அந்த ஐஸ் வந்து எவ்வளவு வேகமா ஃப்ரீஸ் ஆகுது அப்படின்றத பொறுத்துதான் வந்து உங்களுக்கு ஐஸ்கிரீம் எவ்வளவு கிரீமியா இருக்கு அப்படின்றது தெரியும். இது கூட உங்களுக்கு தெரியும், ஓகே இதுல என்ன இருக்கு பெரிய விஷயமா, இதை எடுத்துட்டு கோகோனட்ல உள்ள இருக்கிறது செரட்டை வந்து யூஸ் பண்றாங்க அப்படின்னு. இந்த ஆரஞ்சு வந்து நிஜமாவே இதை எப்படி யோசிச்சாங்க அப்படின்னு தெரியல. இது நல்ல ஐடியாவா கெட்ட ஐடியாவா அப்படின்றத நீங்க கமெண்ட்ல போஸ்ட் பண்ணுங்க. பாத்தீங்கன்னா என்ன பண்ணிருக்காங்க, ஆரஞ்சு எடுத்து ஆரஞ்சு மேல ஓட்ட போட்டு உள்ள இருக்கிறதே அவங்க குடஞ்சு எடுத்துட்டு ஆரஞ்சு வந்து ஆரஞ்சு பிளேவர் ஐஸ்கிரீம் ஃபில் பண்ணி இது விக்கிறாங்க. ஆக்சுவலி கோகோனட், எனக்கு தெரிஞ்சு இதை கவனிக்கிறது என்ன தெரியுதுன்னா, கோகோனட் வந்து ரொம்ப நல்ல ஐடியா மாதிரி தெரியுது. ஆனா இது எனக்கு அவ்வளவு நல்ல ஐடியாவா தெரியாது. கோகோனட் இஸ்னு ஈஸியா கையில பிடிக்க முடியுது. இது வந்து இந்த கோல்டு வந்து இதுல டிரான்ஸ்பர் ஆகல. ஆனா ஆரஞ்சு அப்படி கிடையாது, உங்களுக்கு கையில வந்து ஒரு கோல்டு டிரான்ஸ்பர் ஆகுது. எப்படி ஆரஞ்சு கையில ஹோல்டு பண்றது அப்படின்றது பெரிய கஷ்டம் இது. இதனால இது நல்ல ஐடியாவா கெட்ட ஐடியாவான்னு தெரியல. முன்னாடி நான் ஆரஞ்சு சாப்பிட்ட ஐஸ்கிரீம் உங்களை கட் பண்ணி காட்டுறேன். இதுல என்ன பிரச்சனை வருது அப்படின்னு பாத்தீங்கன்னா, உள்ள பாத்தீங்கன்னா தெரியும் உங்களுக்கு இது எப்படி ஆரஞ்சு இருக்கு அப்படின்னு. ஆரஞ்சு வந்து உள்ள குடஞ்சு எடுத்துட்டு உள்ள வந்து ஐஸ்கிரீம் ஃபில் பண்ணிருக்காங்க. இது அப்படியே நான் ரிவர்ஸ் பண்றேன் பாருங்க. என்ன பண்ணிருக்காங்க உங்களுக்கு தெரியும், உள்ள இருக்கிறதுலாம் வந்து பழைய ஐஸ்கிரீம் பீசஸ் ஃப்ரீஸ் ஆயிருக்கு. இவங்க வந்து ஐஸ்கிரீமை ஆரஞ்சு எடுத்துட்டு பண்ணிருக்காங்க. இதுல வந்து என்ன என்ன தப்பாயிருச்சு அப்படின்னா, அந்த ஐடியாவில் எனக்கு என்ன தப்புன்னு படுதுன்னா, இந்த தோல்ல இருக்க கசப்பு வந்து அந்த ஐஸ்கிரீம்ல ஏறிடுச்சு. ஏன்னா வந்து ரொம்ப நாள் ஃப்ரீஸ் பண்ணி வைக்கிறோம்ல, அதனால அந்த தோல்ல இருக்க கசப்பு வந்து ஐஸ்கிரீம்ல ஏறினால எனக்கு வந்து இது அவ்வளவு நல்ல ஐடியாவா பண்ணல. உங்களுக்கு வேற ஏதாவது நல்ல நல்ல ஐடியா வந்தா அதை கண்டிப்பா போஸ்ட் பண்ணுங்க. இன்னொரு முக்கியமான ஃபேக்ட் உங்களுக்கு சொல்லணும், அதுக்காக தான் அந்த கப்பெல்லாம் வச்சுட்டு உட்காந்துருக்கிறேன். என்ன அப்படின்னா, ஐஸ்கிரீம் வந்து சாப்பிட்றவங்க கொஞ்சம் அளவா சாப்பிடுங்க. ஏன்னா ஐஸ்கிரீம்ல வந்து 50% வந்து சுகர் மட்டும்தான் இருக்கு. இப்ப இந்த ஒரு கப் ஆஃப் மில்க் வந்து அவங்க ஐஸ்கிரீம் செய்ய எடுக்கிறாங்கன்னா இவ்வளவு மில்க் போட்டாங்கன்னா அதுல மிச்சம் இவ்வளவு வந்து சுகர் போடுறாங்க. அதனால ஐஸ்கிரீம் சாப்பிடுங்க, சம்மர்ல சம்மர் என்ஜாய் பண்ணுங்க, அளவா சாப்பிடுங்க, ஹெல்த்தை பார்த்துக்கோங்க. மோஸ்ட்லி ட்ரை நேச்சுரல் ட்ரிங்க்ஸ், இயற்கை பானங்களை விரும்புங்க, ப்ரிஃபர் பண்ணுங்க, முக்கியத்துவம் கொடுங்க. நெக்ஸ்ட் வீடியோ உங்களை பாக்குற வரைக்கும் பாய் ஃப்ரம் வாஹித், டாடா. ஏய், அப்புறம் முக்கியமான இன்னொரு விஷயம், சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, நோட்டிபிகேஷன் பெல் ஐகானை டச் பண்ணிருங்க. இது மூணையும் சொல்ல மறந்துட்டேன், கண்டிப்பா பண்ணிருங்க. ஓகே, பாய்.